திருக்கல்யாணத்துக்கு சக்கரவர்த்தி திருமகன் அலங்காரம் பண்ணு கம்பன் எழுதினான் முப்பகம் போலில் குணமுதலை மூலத்தை முப்பகம் தொழிற்சவர் எழுதும் எண்பத்தை அப்பனை அப்பதம் தன்னை ஒப்பனை ஒப்பனை உரைக்க ஒண்ணுமோ அப்படின்னு பாட்டு எழுதியிருக்கார். இந்த பாட்டுல ராமன்ற வார்த்தையே கிடையாது, நாராயணன் தான் ராமன் அப்படின்னு நிர்தாரணம் பண்ற பாடல் இது. சுவாமிக்கு ரொம்ப பிடித்தமான பாடல். முப்பரம்பொருளில் குணமுதலை பிரம்மா நாராயணா சிரஸ்த நாராயணா அப்படிங்கிற வேத வாக்கியங்கள் இருக்கு, அது அடிப்படையா வச்சு பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படிங்கிற மூன்று இருக்கோம், மூன்றுக்கும் மேற்பட்ட நிலையிலே சுத்த தத்துவமாக இருக்கின்ற சாட்சாத் நாராயணன் தான் ராமன். முப்பலம் பொருளில் குணமுதலை சேக முதல் வச்சே சேகா ஏகோதை நாராயணா. அவளை யாராவது பார்த்திருக்காதான அடுத்த கேள்வியை கேட்டார். இப்பறம் துணைத்தவர் எய்தும் இன்பத்தை, இப்பறம் துணைத்தவர்னா இந்த உலக வாழ்க்கையை நீத்தவர்கள் அதாவது துறவிகள், அவர்கள் அனுபவிக்கின்ற இன்பம் போன்றவர். அவர்களுக்கு ஒரு பட்டம் உண்டு, நகர்மனான பிரதயாதனேன தியாகேன ஏகேன அமிர்தத்துவமானதோ, ந கர்மனா ந பிரஜையா ந தனேன தியாகேன ஏகேன அமிர்தத்துவம் ஆனதோ. வெற்றிகள் எல்லாம் கர்மாவினாலேயோ பணத்தினாலேயோ சந்ததினாலோ தெரியவாயில்லை, அவா தியாகம் பண்ணிருக்கா. அவன் தியாகம் பண்ணதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வேதாந்த விஞ்ஞான சின்னிஸ்தி பார்த்தாக வேதாந்த ரீதியிலேயும் அறிவியல் ரீதியிலேயும் அனுபவித்து மக்களுக்கு ஹிதம் பண்ண வேண்டும் என்பதற்காகவே இந்த சம்சாரத்தை விட்டு ஒதுங்கி துறவரம் பூண்டவர்கள். அவர்கள் எய்துகின்ற இன்பம், அவர்கள் திருவற்றை சொல்லி அதனாலேயே இன்பத்தை அடைபவர்கள். அப்படி அவர்கள் உச்சரிக்கின்ற திருவற்றினுடைய சொந்தக்காரனாக இருக்கின்றவன். அது மட்டும் அல்ல, அவன் உலகிலே இருக்கின்ற எல்லாவற்றிற்கும் தந்தையாக இருப்பவன். பிதாபி லோகசிய கராசரஸ்ய என்பதற்கேற்ப அப்பனை என்னப்பன் பொன்னப்பன் மணியப்பன் ஆழ்வார் சொன்ன மாதிரி எல்லாவற்றிற்கும் பரஸ்பரா நிலையிலே இருப்பவனை. அடுத்து அப்பினுள் அமுதம் தன்னை ஒப்பனை, அப்புன்னா தீர்த்தம், தீர்த்தத்தில் சுவையாக இருப்பவனை. தீர்த்தத்தின் சுவை வேட்கை இருப்பவர்களுக்குத்தான் தெரியுமே தவிர வேட்கை இல்லாதவர்களுக்கு தெரியாது. நம் ஆச்சாரிய சாரபோமாக்கள் பகவானுடைய நாமம் இருக்கிறது அதனுடைய பெருமையை உணர்ந்தவர்கள், அதை சொல்வதிலே வேட்கை உடையவர்கள், அவர்களுக்கு தெரியும் அவர்கள் அனுபவிக்கின்ற இன்பமாக இருக்கின்ற நாராயணனை. அப்பினுள் அமுதம் தன்னை ஒப்பனை, ஒப்பனை அலங்காரம் பண்ணா குறைக்க உண்ணமோ, சுயப்படியான நாராயணன் அவனுக்கு அலங்காரம் பண்ணா அதை நம்மால சொல்ல முடியுமா, ஒருபோதும் நம்மால் வர்ணிக்க முடியாது அப்படின்னு நாராயணனே ராமன் அப்படின்னு நிர்தாரணம் பண்ணான். அடுத்த பாட்டில் சீதைக்கு அலங்காரம் பண்ணாராம், இழைகளும் குறைகளும் இன்னும் முன்னமே, நகைகள் எல்லாம் ஏற்கனவே பெண்கள் அணிந்துண்டு அந்த நகைகளினால அவ அழகா இருந்தாலாம் நகைகளுக்குள்ள ஒரு பெரிய போராட்டமாம், எல்லாரும் நம்ம அணிந்துண்டு அவ அழகா இருக்கிறத தவிர நமக்கு அழகு ஊட்டுறதுக்கு யாரும் இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டிருக்கலாம். சீதை அணிந்த உடனே அந்த நகைகள் எல்லாம் அவளால் மூச்சுட்டு தான் நாம் திருவாபரணமாக இருக்கும் பொடிவை பெற்றோம், நேற்றைய வரையில் ஆபரணமாக இருந்தோம், இன்று திரு அணிந்து கொண்ட காரணத்தினாலே திருவாபரணம் ஆனோம் என்று அப்படி சீதையை அலங்காரம் பண்ணா. சீதையை அலங்காரம் பண்ணி ராமனையும் சீதையும் பந்தல்ல வச்சு அவர் ரெண்டு பேரும் எதிரெதிரே உட்கார வச்சு சத்திரிய முறைப்படி எதிர திரை பிடிச்சார். அதன் பிறகு சன்னிகாரணம் பண்ணி கொடுத்தார்.
அப்படிங்கிற செய்தி சொல்லி அதுக்கப்புறம் ஏஎம்சிதா நமசுதா சகதர்ம சரீஸ்வரா பிரபிக்ஷதை நாம் பத்ரந்தே பானிந்திரன் மிஸ்ர பாணினா பதிபிரதா மகாபாகா சாயேவ அனுகபாசதா இச்சுக்வா ராட்சிபத்ராதா மந்திரபூதம் ஜலந்தரா அப்படின்னு சொல்லி வியாக்கியானம் பண்ணிருக்க. அக்ஷதை அப்படின்னா ரொம்ப ஜாகிரதையா பண்ணணும், நுனி முடியாத அமைதியா இருக்கணும், கொஞ்சம் கூட அதில் பின்னம் இருக்கக்கூடாது. பின்னமில்லாத அமைதியே பொருத்தி எடுத்து அதில் மஞ்சள் பொடியும் நெய்யும் மாத்திரம் சேர்க்கணுமே தவிர மறந்தும் தீர்த்தமும் சந்தனமும் கொடுத்து அக்ஷதை பண்ணவே கூடாது. இந்த அக்ஷதையை பண்ணி அபிமந்திரத்தை அப்படின்னு எழுதுகிறார். அது தெளிவற்று எடுத்து மந்திரிக்கணும், இல்லை காயத்ரியாக சொல்லி மந்திரிக்கணும். இப்படி மந்திரத்தோடு கூடிய அக்ஷதை தான் மந்திராட்சதை. வெறும் அந்திரி மாத்திரை வச்சுட்டு மஞ்சப்பொடியை போட்டு நீயை போட்டு கலந்து சுவாமி வச்சுட்டாருன்னா அது அக்ஷதை அல்ல. அக்ஷதை என்று சொன்னால் அழிவில்லாதது. யாருக்கு நம்ம சேர்க்கிறோமோ அவன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவே மந்திராட்சதைன்னு பேர். அதுக்கு வால்மீகி ரொம்ப சிரமப்பட்டு இருக்கிறார். இதெல்லாம் அது எதுக்கு சொல்றேன்னா தெரிஞ்சுக்கணும், எதுக்காக தெரியும் அதெல்லாம் பண்ணியிருக்கா. இந்த கிரமங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். அக்ஷதைஹி அப்படி சம்ஸ்கிருதைஹி அப்படின்னு எழுதுறார். தத்பைஹி அப்போ திடீர்னு தேவைப்படாது. தத்தம் இருக்கணும், சமித்து இருக்கணும். சமஸ்தைர்யா சுத்தி பரிஸ்தரணம்னு பேரு. இந்த அக்னியை பிரதிஷ்டை பண்ணத்தே சுத்தி தத்பையை எந்த பக்கமா நுழி இருக்கணும் எப்படி பண்ணணும்னு சாஸ்திரம் உண்டு. அப்படி தர்பய சொல்றதுக்கே விதிவது மந்திரபூர்வகம். மந்திரபூர்வமா பெருமையான பாத்திரம் எங்களை கவுத்துட கூடாது. சொல்லணும் இது என்ன பாத்திரம், இது என்ன பாத்திரம், இது என்ன பாத்திரம், இது என்ன பாத்திரம்னு சொல்லணும். இது வந்து ஆத்தியம் நெய்க்கு, இது வந்து இதுக்கு ஒவ்வொன்றும் சொல்லி 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 மந்திரபூர்வமா பிரதிஷ்டை பண்ண. அக்னிமாதாய வேத்யாந்தோ விதி மந்திர புரஸ்கிருதம். விதி பிரகாரம் அக்னி எங்கேயிருந்து பிரதிஷ்டை பண்ணோம்னா நம்ம உள்ளேந்து அக்னியை கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணணும். பிரதிஷ்டை பண்ண பிற்பாடு கடைசியில் ஹோமம் முடிஞ்ச உடனே அனுசந்தானம் முடிஞ்ச உடனே அந்த அக்னியை சாபத்து எங்கேருந்து கொண்டுமோ அது உள்ளேயே அந்த அக்னியை நம்ம சாப்பிட்ற மாதிரி பண்ணமோ இல்லையோ அக்னி எங்கேருந்து கொண்டு வரணும். அக்னிக்கும் பிராமணனுக்கும் சம்பந்தம் அதிகம். அதனால அக்னி பிரதிஷ்டை பண்ணுறதுங்கிறது ஒரு சாதாரணமான சமாச்சாரம் இல்லை. அக்னி மாதாய வேத்யாந்து விதி மந்திர புரஸ்கிருதம். மந்திர பிரகாரம் அக்னியை பிரதிஷ்டை பண்ண. ஜுகாவக்னௌ மகாதேஜா அக்னியில ஆகுதிகள் பண்ணான். ஆகுதிகள் எப்படி பண்ணணும்னா அக்னி ஜொலிக்கதே பண்ணணும். ஜுகாவன்னு அக்னி ஜொலிக்கதே ஆகுதி. தேவர்கள்லாம் வர அந்த கல்யாணத்துக்கு அவளுக்கெல்லாம் நம்ம வந்து வரவேற்பு கொடுத்து அவளுக்கு ஆகாரம் கொடுக்கணும். அவ சூக்மமா வருவா, சூலமா வரதில்லை. அதனால அவளுக்கு அக்னியில ஹோமம் பண்ணோம்னா அந்த நெய் புகை மேல போறது இல்லையோ அதுதான் அவளுக்கு ஆகாரம். அதனால அக்னி மாதாய என்ன பண்ணா ஜுகாத அக்னோ மகாதேஜா யாரா பண்ணாருன்னு கேட்டா வசிஷ்டா பகவான் ரிஷி. வசிஷ்டர் இந்த ஹோமத்தை அதாவது அக்னியை பிரதிஷ்டை பண்ணி தேவதைகளுக்கெல்லாம் வேண்டிய அந்த அபிசம் கொடுக்குற அந்த ஹோமத்துக்கு அதை விதிவத்து பண்ணார். அதுக்கப்புறம் ததந்தமானியா அதுக்கப்புறம் சீதை அக்ஷன் வந்தால் சர்வாபரண பூஷிதாம். என்னென்ன நகைகள் அவளால் போட முடியுமோ அந்த நகைகள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கன்னியாதானம் என்ன ஒரு மந்திரம் உண்டு சொல்ல போனோம் பின்னால. அந்த மந்திரத்தில் ஜாக்கிரதையாக இருக்கிறதுனால என்ன நம்மால் பண்ண முடியுமோ அது வரையில் பண்ணி அந்த நகைகள் வந்தால் பண்ணணும். தவிர அன்னைக்கு அலங்காரம் பண்ணோம் பண்ணுறதுக்காக அக்கம்பாக்க நகையெல்லாம் வாங்கி போட்டு பண்ணக்கூடாது. நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுட்டு எல்லா ஆபரணத்தையும் அலங்காரம் பண்ணி சமக்ஷம் அக்னேகே சம்ஸ்தாயா அக்னிக்கு எதிர விராட்டு சீதையை ஒரு பக்கம் எந்தபடி பண்ணால் இன்னொரு பக்கம் எந்தபடமான ராமன் இருந்தால் நடுவில் தர பிடிக்கிறதுன்னு ஒரு வழக்கம் இந்த க்ஷத்ரிய வம்சத்தில். அப்படி பண்ணால் ராமனை அலங்காரம் பண்ணால் சீதையை அலங்காரம் பண்ணான்றதை கம்பனை வச்சுட்டு பார்க்கணும். கம்பன் அழகான பாடல்கள் எழுதியிருக்கான். கம்பராமாயணத்தை வச்சுட்டு சீதா கல்யாணம் சொல்லணும்னா அது தனியாக ஒரு நாள் சொல்லணும். 24 பாடல் அற்புதமான பாடல்கள்.
ஒரே ஒரு பாட்டை மாத்திரம் சொல்றாங்களோ, எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனுக்கு கல்யாணத்துக்காக அலங்காரம் பண்ணான், இதுதான் செய்தி. இந்த பாட்டை பாருங்க. முப்பறம் பொருளில் குணமுதலை மூலத்தை இப்பறம் துடைத்தவர் எய்து நின்பத்தை அப்பனை அப்பினுள் அமுதம் தன்னை ஒப்பனை ஒப்பனை உரைக்க ஒண்ணுமோ. இதா பாடல். இதுல ராமன்ற வார்த்தையே கிடையாது. அலங்காரம் பண்ணது ராமனை, அதுக்கு ஒரு பாடலை இருக்கான் கம்பன், அதுல ராமன்ற பெயரே கிடையாது. யார் அலங்காரம் பண்ணலாம்னு கேட்டா முப்பறம் பொருளில், அதாவது பிரம்மா நாராயணா சிவஸ்த நாராயணகார வேத மந்திரம் சொல்லியோ, அதை வச்சுட்டு படைத்தல் காத்தல் அழித்தல் மூன்றையும் செய்பவனாக இருக்கின்ற சுயப்பதியான நாராயணன் ஏகோரை நாராயணகா மூலப்பொருளவன். இல்ல முப்பறம் பொருளில் குணமுதலை, அவன்தான் குணமுதல், தத்துவகுண பூர்த்தி நிறைந்திருப்பவனாக இருக்கின்ற எம்பெருமானை. இப்படி சொல்றதே இவனை யார் பார்த்தான்னு கேட்டால், இப்பறம் துடைத்தவர் எய்தும் இன்பத்தை. இந்த உலக வாழ்க்கை இருக்க அதை துடைத்தவர்கள், அருமையான வார்த்தை அது. எப்ப துடைக்கணும்? ஈரம் இருந்தா துடைக்கணும். ஈரத்துக்கு பாசம்னு ஒரு பேர் உண்டு. பாதத்தை துடைத்தவர்கள் சன்னியாசிகள் அப்படி சொல்றோம் இல்லையோ, அவெல்லாம் வணங்குற தெய்வம் அவன். அவன் வந்து சன்னியாசிகளை என்ன பண்றா, எல்லாத்தையும் துடைச்சிட்டு வாவா. துறந்தவர் முற்றும் துறந்தவர்கள் நகர்மனான பிரஜயாதனேன தியாகேன ஏகேன அமிர்தத்துவ மானசு. ந கர்மனா ந பிரஜயா ந தனேன தியாகேன ஏகேன, நாமெல்லாம் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக அவா கிரகஸ்தாசிரமத்தை விட்டுட்டு மந்தம் பாசம் எல்லாத்தையும் விட்டுட்டு நமக்காக வந்திருக்கிறா. அப்படிப்பட்ட மகான்கள்லாம் இருக்காளே, அப்படிப்பட்ட சன்னியாசிகளா இருக்காளே, அவா அனுபவிக்கின்ற இன்பம். அவளுக்கு என்ன இன்பம்னு கேட்டா, திருவெட்டு எடுத்து சொல்றதுல இருக்கிற இன்பம் வேற எதுலையும் கிடையாது. ஆச்சாரிய சாதகம் போயிட்டு சேவிச்சோம்னா மந்திராட்சத வாங்கிட்டா நம்ம காரிய சித்தியாருன்னு சொல்றதே காரணம் என்ன தெரியுமானால், எத்தனை அஷ்டாட்சர சம்சித்தி. திருவெட்டு எடுத்து சம்சித்தியாகி இருக்கிற இடம் இருக்க அந்த இடம் தான் ஆச்சாரியன் இருக்கிற இடம். ஆச்சாரியன் இருக்கிற இடத்துக்கு போனோம்னா ஒரு தனி கௌரவம் ஏற்படுறது, மரியாதை ஏற்படுறதுன்னா அதுக்கு என்ன காரணம், அவ திருமந்திரம் இருக்க திருவெட்டு சொல்லி 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 அங்க இருக்கிற காற்று போல அது பதவி, அங்க இருக்கிற தூண்களையும் சுவற்றிலையும் எதிரொலிக்கும் அமது. அதாவது அந்த இடம் புனிதமான இடம் சொன்னான். ஆச்சாரியன் இருக்கிற ஆசிரமத்துக்கு போயிட்டு அங்கே சிறு நாள் உட்கார்ந்தோம்னா நமக்கு ஒரு தெளிவு ஏற்படுறது. அதுக்கு காரணம் என்னன்னா, இப்பறம் துடைத்தவர் எய்த இன்பத்தை அவெல்லாம் அனுபவிக்கிறவா இன்பம் அது. எம்பெருமான் புறப்பாடு கண்டவர்களால் சுவாமி சாதிச்சாகும், என் குழந்தை எங்கடா இருக்கான் அப்படின்னு கேட்டாகும். என் குழந்தை எங்கடா இருக்கான், தேவை பெருமாள் வெளியில உற்சவத்துக்கு போனா பெருமாள் எங்க இருக்கான்னு நம்ம கேட்போம் இல்லையோ, கேட்கல வழக்கம் இல்லை. என் அப்பன் எங்கடா இருக்கான், என் அப்பன் எங்க இருக்கான், தன் ஆத்து குழந்தை ஆத்து விட்டு வெளியில போன நல்லபடியா திரும்பி வரணும்ட்டு தாயாதான் அப்பனார் வயது பிடிக்கிற மாதிரி எம்பெருமான் உற்சவ காலத்துல நல்லபடியா என் அப்பன் திரும்பி வரணுமேன்ட்டு வயது பிடிக்கிறவெல்லாம் ஆச்சாரிய சாரபோமாக்கள். அவ அனுபவிக்கிற இன்பம் அது, அவ அனுபவிக்கிற இன்பம். இப்பதம் துடைத்தவர் எய்தும் இன்பத்தை இப்படி எல்லாம் சொல்றதுலே அவன் யாருன்னா, பிசாசி லோகஸ்ய சராச்சராசியா, உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவன்களுக்கும் யார் தந்தையா இருக்கானோ அப்படிப்பட்ட சர்வேஸ்வரன் அவனை அப்பனை. பெயர் என்னன்னு கேட்டால், அப்பினுள் அமுதம் தன்னை ஒப்பனை. நாராயணன் அப்படிங்கிற வடமொழி சொல்லுக்கு சரியான தமிழ் அர்த்தம் எழுதினவன் கம்பன். நாரம்னா தீர்த்தம்னு அர்த்தம், அயனம்னா இருக்கைன்னு அர்த்தம். தீர்த்தத்தை இருக்கையாக கொண்டவன், தீர்த்தத்திலே சுவையாக இருப்பவன், நீரில் சுவையாக இருப்பவன் நாராயணன். யாருக்கு தெரியும்னு கேட்டால், யாருக்கு வேட்கை இருக்கிறதோ அவனுக்கு தான் தீர்த்தத்தின் அருமை தெரியுமே தவிர, வேட்கை இல்லாதவனுக்கு தீர்த்தத்தின் அருமை தெரிவதற்கு பிரசக்தியே இல்லை. அதனால ராமநாமம்னு சொன்னா அதுல வேட்கை இருக்கிறவன்னா அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டா அப்பாடா அப்படின்னு சொல்லுமோ இல்லையோ, அந்த ஒரு நிம்மதி ஏற்படுறது அவனால் தான். நாராயணன் பேர். இன்னொரு அர்த்தம் உண்டு, நாரம்னா மனிதன் அர்த்தம் உண்டு, நரஹா அதுல இருந்தா வந்தது.
நம் உள்ளே இருப்பவன் அப்பினுள் அமுதன் தன்னை ஒப்பனை, அவனுக்கு அலங்காரம் பண்ணா ஒப்பனை உரைக்கோ ஒண்ணுமோ, அந்த அலங்காரத்தை என்னால வர்ணிக்க முடியுமா அப்படின்ட்டு ராமனை அலங்காரம் பண்ணத சாட்சா சர்வேஸ்வரன் தான் ராமன், நாராயணன் தான் ராமன் நிர்தாரணம் பண்ணதுல கம்பனுக்கு நிகர் கம்பன் தான், அவன் தான் நாராயணனே ராமன் அப்படின்ட்டு வலியுறுத்தி சொன்னான். அன்னைக்கையாவது ஒரு இடத்துல மனுஷனா காட்டுவார், ஆனா சர்வேஸ்வரன் தான் ராமன் அப்படின்னு காட்டினவன் கம்பன். அதே மாதிரி சீதைக்கு அலங்காரம் பண்ணாராம், எல்லா பெண்களும் தங்களை அழகா காட்டிக்கிறதுக்கு அலங்காரம் பண்ணுவாளாம். சீதை சீதை ஆபரணங்களை எடுத்து அறிஞ்சின்றாலாம், ஆபரணங்கள் எல்லாம் பேசித்தான் அப்பாடான் தான், என்னன்னா எல்லாரும் நம்ம அணிஞ்சுட்டு அவ அழகுபடுத்திக்கிறா, நமக்கு யாரும் அழகுபடுத்தலையே அப்படின்னு ஆபரணங்கள் எல்லாம் கவலைப்பட்டுதான் சீதை ஆபரணங்களை எல்லாம் அணிஞ்சின்றாலாம். ஆபரணங்கள் எல்லாம் அப்பாடா, நாம் ஆபரணமா இருக்கிறதுக்கு இப்போ பெருமை அடைஞ்சோம் அப்படின்ட்டு ஆபரணங்கள் சீதையாலே பகிர்ந்தன அப்படின்னு எழுதுவான். இப்படி ராமனையும் யும் அலங்காரம் பண்ணா அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அக்னி எதிரே வச்சது அப்ரவீஜனகோராஜா கௌசல்யானந்தவர்தனம், கௌசல்யக்கு ஆனந்தம் கொடுக்கிறவனா இருக்கிற சக்கரவர்த்தி தலைவன் ராமனை பார்த்து ஜனகன் சொன்னான், ஜீயம் சீத மனசுத சகதன்ம சரீதவா பரீட்சசைனாம் பத்ரந்தே பாணிம் கிருஷ்ணபாணினா பதிவிரத மகாபாகா சாயேவ அனுகதா சதா இத்யுக்த்வா பிரக்ஷிபத்ராஜா மந்திரபூதம் ஜலம் ததா சாது சாது இதி தேவானாம் ரிஷீனாம் வததாம் ததா. பெரியவெல்லாம் சீதா கல்யாணம் உபன்யாசம் பண்ணா இந்த மூணு ஸ்லோகம் தான், ஒரு மணி மூணு ஸ்லோகத்துல ஆரம்பம், ஏயம் இந்த வஸ்து இருக்கு இந்த பொருள் இருக்கு அப்படின்னார். ஈயம்னு சொன்னது காரணம் என்ன, சீதை இந்த பெண்ணுன்னு அர்த்தம் பண்ணப்படாது, சாட்சா பிராட்டி தான் அவள், அதனால இந்த வஸ்து அவன் பர வஸ்து அவனுக்குரிய வஸ்து இது, இவளுக்கு பேர் நான் வைக்கல, தானே பேரோடு அவதரிச்சான், சீதான்ற பேர் இருக்க நான் வச்ச பேர் இல்லை, அவ பிறந்த இடம் கலப்பையினுடைய கொதுமுனை இருக்க அதில் அவதரிச்ச காரணத்தினால அதுக்கு சீதைன்னு பேர் உண்டு, அந்த பேர் தான் வச்சதை தவிர அவருக்கு பேர் வைக்கிறதுக்கு நான் யாரு, ஈயம் சீதா இவருக்காரே சீதைனா. உடனே அடுத்த நிமிஷம் மம சுதா என்னுடைய பொண்ணு, என்னுடைய பொண்ணுங்கண்ணா பக்ஷா லக்ஷ்மியே எனக்கு பொண்ணா வந்து இங்க பிறந்திருக்கா, அதனால மிக பெரிய ஞானி அவன், என்னது எண்ணமே இல்லாதவன், ஆனா என்ன சொல்றான் என்னுடைய பொண்ணுன்னா, இதுக்கு சாப்பிட்டு அகங்காரம்னு பேர், ஒவ்வொருத்தருக்கும் இந்த சாப்பிட அகங்காரம் இருக்கணும், என் ஆச்சாரியன் என் பிரபு என் வரதன் அப்படின்னு அகங்காரம் இருக்க நமக்கு சொந்தம் உண்டு அப்படிங்கறத காரணத்துக்காக இந்த சாப்பிட அகங்காரம், ஜிஎம் சீதா நம்ம சுத்தா என்னுடைய பொண்ணா நான் வளர்த்துருந்தேன், இவருக்காலே அப்பா நேற்றைய வரையில் என் பொண்ணு நினைச்சிருந்தேன், இல்ல சகதர்ம சரீத்தவா உனக்கு நீ எந்த தர்மத்தை நிர்தாரணம் பண்ணோம்னு அவதாரம் பண்றோம், அந்த தர்மத்தை கூட இருந்து நிலைநிறுத்தவள் இவள். இப்போ ஆழ்வாருடைய பாசகத்தை பார்க்கணும், அகலகில்லேன் இறையும் என்று அலன்மையல் பங்கை உரை மாறுவா அப்படின்னு சொன்ன காரணம் என்னன்னா, இம்மைப்பொழுதும் கூட எம்பெருமானை விட்டு பிரியாதவள் அப்படின்னு சாதாரண அர்த்தம், எம்பெருமான் எந்த தர்மத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்று அவதாரம் பண்ணானோ அந்த நிலையிலிருந்து சிறிதும் பெறாதவன் அர்த்தம் பண்ணணும், அவரை இல்லேன்னு சிறிதும் இறையும் கொஞ்சம் கூட உம தர்மம் இருக்கு இல்லையா அந்த தர்மத்துக்கு புறம்பா நான் நடக்க மாட்டேன் அப்படின்றத சொல்றதுக்காக சகதர்ம சரீதவா. மனைவிக்கு என்ன பேருன்னா சகதர்ம சரீதவா. இந்த சகதர்ம சரிங்கிற வடமொழி சொல்லுக்கொள்ளியோ அதை ஒழுங்கா புரிஞ்சுட்டு தமிழ் எழுதின ஒரே புலவன் திருவள்ளுவர் தான். மனைவிக்கு ஒரு அழகான பேர் கொடுத்துருக்கார், வாழ்க்கை துணை நலம் அப்படின்னு கொடுத்துருக்கார். பலருக்கு வாழ்க்கை இருக்கு, சிலருக்கு வாழ்க்கை துணை இருக்கு, ஆனா மிக சிலருக்கு தான் வாழ்க்கை துணை நலம் இருக்கிறது. இப்ப பிராட்டி எம்பெருமானுக்கு வாழ்க்கையாக இருந்திருக்கிறார், துணையாக இருந்திருக்கிறார்,
அவன் எந்த அறத்தை நிர்தாரணம் பண்ண வேண்டும் என்று அவதாரம் பண்ணி இருக்கிறானோ அதற்கு நலம் உள்ளவராக இருக்கிறார். சக தர்ம சரிதவா உடனே பிரதீட்சம் பத்ரந்து. அப்பா தனியாதனம் பண்ணி கொடுக்காரே, நீ இவரே கைப்பற்றிக்கோள் பத்ரந்து, உனக்கு மங்களம் உண்டாகட்டும். பாணியும் தென்னீஸ்வர பாணினா அவளது திருக்கலத்தை உங்கையால பற்று. பாணி கிரகணம்ன்றது கல்யாணத்துல முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. கணவன் என்ன பண்ணணும், மனைவியினுடைய ஐந்து விரல்களையும் சேர்த்து பிடிக்கணும். பாணி கிரகணம் சொல்லும் பொழுது கையை யார் பிடிக்கிறானோ அவன் வசந்தவன், கையை யார் நீட்டவோ அவன் வந்து அவனுடைய ஆதரவு இருக்கிறவா. அதனால பத்தான் ஏன் பேரு என்ன, தாங்குகின்றவன் அர்த்தம். பாரியின் ஏன் பேரு என்ன, தாங்கப்படுபவன் அர்த்தம். அதாவது மந்திரங்கள்னா பாத்தியாரம் ஒழுங்கா சொல்லணும், நாமும் சொல்லணும், அர்த்தம் தெரிஞ்சு சொல்லணும். அகதன்ம தரீதவா பாணியம் கிரண்டேஸ்வர பாணினா. யார் எவ்வளவு கேட்டா பத்தியம்பரத்தா, பத்தியம்பரத்தை என்ன என்ன அதுக்கு அர்த்தம் எழுதணும். கணவன் எந்த நல்ல அறச்செயலை செய்கிறானோ அந்த அறச்செயலை தானும் பின்பற்றி நடப்பவள். அருமையான திருக்குறள், தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்வியலால் பெண். இந்த தர்மசாரி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் அவர்தான் சத்யபிரதா மகாபாகா. அவளுக்கு நம்ம சம்சாரம் இருக்கோம், இதுல மிகப்பெரிய பங்கு அவளுக்கு தான் இருக்கான். மனைவிக்கு தான் நம்மளுடைய இல்லறத்துல பெரும் பங்கு அவளுக்கு தான் இருக்கான். அவளுக்கு என்ன பேரு, இல்லாள்னு பேரு. குடும்பத்தை நடத்துறவர்கள் பேரு இல்லாள்னு சொன்னா எல்லாம் இருக்கிறவர் வீட்டுக்கு சொந்தக்காரன் அர்த்தம். தப்பித்தவரு இல்லான்னு நம்மளை சொல்லிவிட்டா ஒண்ணும் இல்லாதவன் அர்த்தம். இல்லாள்னு சொல்லதே அவளுக்கு அவ்வளவு கௌரவம் வருது. இவள் யாரு என்ன, பாணிங்கன் நிஸ்வா மகாபாகா. எப்படி வருவானா, சாயேவ அனுகதா சதா, உமனே நேர போலவே தொடர்ந்து வருவா. அப்படி என்ன, நேரா தொடர்ந்து வருவா. இப்ப ஒண்ணு தெரியுது, கணவன் ஒளி உள்ளவனாக இருந்தால் மனைவி நிழலாக வருவாள், கணவன் இருட்டா இருந்தான்னா மனைவி எப்படி வர முடியும். அதனால ராமன் ஒளி உள்ளவன் சொல்லி அவனுக்கு நிழலா வரவேன்னு சொல்லி பத்யபிரதா மகாபாகா சாயேவ அனுகதா சதா அப்படின்னு சொல்லி திப்பா என்று சொல்லி பாக்ஷபதி ராஜா மந்திரபூதம் கன்யாம் கனகசம்பன்னாம் சர்வாபரண பூஷிதாம் தாசியாமி விஷ்ணுவே துப்பியம், விஷ்ணுவாகிய உமக்கு நான் இந்த கன்னியை அவள் போட்டிருக்கின்ற ஆபரணங்களோடு கூட கன்னியாதாரம் பண்ணி கொடுக்கிறேன். சாக்ஷாத் விஷ்ணுவுக்கு பிரத்யக்ஷமா நேர கன்னியாதானம் பண்ணி கொடுத்த ஒரே மகான் உண்டுன்னு சொன்னா அது எனக்குந்தான், வேற யாருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. அப்படிப்பட்டவன் சாது சாதுன்னா தேவர்கள்லாம் மேல இருக்கிறதா, அப்பாடா ரொம்ப நல்லது ரொம்ப நல்லதுன்னா. காரணம் என்னன்னு ராமாவதார காரிய அரசியர்கள் எல்லாம் பரிணமிச்சது சீதையால தான். சீதையனுடைய கேரக்டருக்கு ரொம்ப பெருசு. ஃபார் இன்ஃபர்மேஷன், லிங்யூட்டான்னு ஒருத்தன், அவன் தி விஸ்டம் ஆஃப் இந்தியா அண்ட் சைனா ஒரு புத்தகம் எழுதியிருக்கான். அதுல ஹி ஆர் ரிட்டன் 16 பேஜஸ் ஆன் தி கேரக்டர் ஆஃப் சீதா. சீதையை பத்தி அவன் 16 பக்கம் எழுதியிருக்கான். அவன் எழுதுனான் உலகத்திலேயே பெண்ணை மையமாக வைத்த கதைகள் ரெண்டு, ஒன்னு ஹெலன் ஆஃப் ட்ராய், இன்னொன்னு ராமாயணம். ஹெலன் ஆஃப் ட்ராய் பெண்ணின் அழகை வைத்து எழுந்தது, ராமாயணம் பெண்ணின் கற்பையை வைத்திருந்தது. சீதையின் கற்போடு ஒப்பிடக்கூடிய ஒரு பெண் இந்த உலகத்துல கிடையவே கிடையாது அப்படின்னு யாரு, எங்கேயோ இருக்கிற சீன நாட்டில் இருக்கிற தி விஸ்டம் ஆஃப் இந்தியா அண்ட் சைனா அப்படிங்கறதுல கேரக்டர், தி மோஸ்ட் வைசஸ்ட் பிரேவஸ்ட் பிரில்லியன்ட் கேரக்டர் ஆஃப் ராமாயணம் சொன்னா அது சீதைதான். அதனால சீதா என்ன ஏற்றம்னா பெண்கள் எப்படி இருக்கணுங்கிறது ஒரு வழிகாட்டி. அப்படிப்பட்ட சீதா கல்யாணத்தை நாமளும் அவசரம் அவசரமா முடிச்சிருக்கோம். மேற்கொண்டு ஸ்லோகங்களை பின்னால பார்க்க போறோம்.